எல்லாரும் சமம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அதனோட வந்து எங்க அதனோட மெட்டீரியலான இது எந்த இடத்துல தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா தர்காக்கல்ல தான் தோணுச்சு. இங்க வந்து அந்த தர்காக்கல் பள்ளிவாசல்கள் இருந்து தோணுச்சு, தர்காக்களுக்கு எக்ஸ்டன் ஆச்சு. முதல்ல பள்ளிவாசல்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி போன்ற இங்க வந்து சேரும் முஸ்லீம்கள் அவங்க ஒரு தனி கம்யூனிட்டியா எவால்வ் ஆகுறாங்க. அந்த அதுக்கு முன்னாடியே பார்சிகள் அராபியர்கள் கூட நமக்கு நீண்ட கால வணிக தொடர்பு இருக்கு. அவங்க இங்க வந்து ரெண்டு பெரும் கம்யூனிட்டி லெப்பை மாப்பிளைமார் அப்படிங்கிற ரெண்டு பெரும் குழுவா சமூக குழுவா அங்க வந்து இணைஞ்சாங்க. அவங்களோட இதுல வந்து சமம் அப்படிங்கிறது எல்லாரும் சமங்கிறது இருந்துச்சு. மற்றவங்களோட ஷேர் பண்ற ஒரு இடமா தர்காக்கள் அவங்களோட எல்லாரும் சமம் அப்படிங்கிறது. சமம் அப்படிங்கிறத ரொம்ப வந்து என்ன சொல்ற ஒரு பருமையான வடிவத்துல எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு இடமா வந்து தர்காக்கள் இது இருந்துச்சு. தேவாலயங்கள் வந்து உருவாக்கும் பொழுது கிறிஸ்டியானிட்டி இங்கே வரும்பொழுது முதல்ல ஒரு குடும்ப மதமாட்டமாக தான் வந்துச்சு. பரதவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக போர்த்துகீசிய மன்னருடைய குடிமக்களாக ஆவதற்காக ரோம கத்தோலிக்கர்களை சேர்ந்தாங்க. அதில் வந்து ஒட்டுமொத்தமாக அப்படியே ஒட்டுமொத்தமாக ஜம்ப் ஆகி அங்கே போய் உட்காந்துட்டாங்க. இதுதான் பெரிய மதமாட்டம். அப்படி மாறும் பொழுது அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மற்றவங்கள்லாம் வந்தாங்க. அப்போ வந்து அந்த சமத்துவம் ஜீசஸ் முன்னாடி எல்லாம் சமத்துவங்கிறது அவங்க ஐடியல் பொசிஷன் வந்துட்டு. ஆனால் இந்த சமத்துவத்தை கொண்டு வர முடியும் சர்ச்சில் தனித்தனி இடங்கள் அது இது பிரச்சனைகள் பெரிய சண்டைகள் நடந்து குழுக்குள்ளார இன்னும் கூட அந்த சமூக சர்ச்சுக்குள்ளார. அதுக்கப்புறம் வந்து சுடுகாடுகள் அவங்களுடைய வந்து புதைப்பிடங்களில் இன்னும் கூட சமத்துவத்துக்கு ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் சமத்துவத்துக்கான ஒரு ஐடியல் பொசிஷன் வந்து கிறிஸ்டியானிட்டி வச்சிருக்கு. சரிங்களா, இதை நான் வந்து முன்னாடி சொல்லலை. இது வந்து இந்த ஃபேக்டர் வந்து ஏறக்குறைய நம்முடைய அந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உருவான அந்த மாறுநிலை காலத்தில் இங்கிலந்து உள்ளே நடந்த சமூக மாற்றங்களில் நடந்த பெரிய போராட்டங்களின் முறை தான் அது நடந்துச்சு. அந்த இதை வந்து நான் சொல்லலை. அதே மாதிரி வினை பற்றி வந்து ஒரு நீண்ட வந்து உரையாடல் வரும் கர்மம் வினை அப்படிங்கிறது. முதல் கொஸ்டின் வந்து வினை வினை அறுத்தல் அப்படிங்கிறது ஒரு வினைனா வந்து நேராக மனித செயலை குறிக்கிற ஒன்று. அந்த வினையை அறுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். வினையை வந்து அறுப்பது அப்படிங்கிறது புத்திஸ்டில் இருந்தும் ஜெயினுக்கும் ரெண்டு வித்தியாசம். வந்து புத்தர்கள் வந்து வினையை அறுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து அவங்க பார்த்துக்கல. வினையை வந்து தொடரும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சீக்கிரம் வந்து பண்ணிடுறதுங்கிறதான். ஜெயினர்கள் வினையை அறுக்கிறத ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்தாங்க. வினையினுடைய பலன்கள் அது நன்மையும் தீமையும் அதர்மம் அப்படிங்கிற இயங்குகிற தன்மை இருக்குதுங்களா, அது தர்மம் அதர்மம் அப்படிங்கிறது அதனுடைய வந்து நெற்பயன்கள் தீ பயன்கள் அப்படிங்கிறது எது ரெண்டுமே ஒரே தன்மையானதுன்னு ஜெயினர்கள் வந்து வாதித்தாங்க. இது வந்து இந்த தன்மை வந்து பின்னாடி இவங்களுக்கும் இந்த சைவர்களும் அதை அப்படியே கடத்திக்கிட்டாங்க. அவங்க வினையை பற்றி வைணவர்கள் பெருசாக கவலைப்பட்டிருக்காரு. கிறிஸ்டியானிட்டியில் வரும் பொழுது முதல்ல இங்கிருந்து தான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க திருப்பம் வினை கர்மத்தினுடைய பலன். ஆனால் அத்வைதத்தில் திருப்பாக வந்து சமத்தை பார்க்கணும் பார்ப்பனர்களுடைய ஒரு ஐடியாலஜிக்கல் இதில் என்னன்னா வினை கர்மம் அப்படிங்கிறது நீங்கள் முந்தின பரப்பில் செஞ்சது இந்த பரப்பில் கண்டினியூ ஆகும். உங்கள் என்ன சாதி இன்னும் கைராசியை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி நேராக அதை இது பண்ணாங்க. அது சில ரிலீஜியஸ் மூமெண்ட்லாரையும் எவால்வ் ஆச்சு. இது வந்து இங்கெல்லாம் கிருஷ்ணம் வந்து இந்த உடுப்பூர் வந்து என்ன உடுப்பி கிருஷ்ண மத்தம் இங்கெல்லாம் வந்து கிருஷ்ண மத்தர் அப்படின்னு சொல்லி இந்த இது இந்த மக்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதுலாம் என்னன்னா அந்த அவங்க வந்து ஏற்கனவே இதே மாதிரி மத்துவாச்சாரியார் வந்து நிறுவன அந்த மதப்பிரிவுகளை பிற்கால மதப்பிரிவுகளை அது நேராக சாதியோட தொடர்புப்படுத்துறாங்க. ஏற்கனவே அது மட்டும்தான் இந்த மாதிரி தான் முன்னேற அந்த அத்வைதத்தினுடைய தத்துவார்த்த பூர்வமான நிலையை ரிலீஜியஸாக மாற்றினது அவங்க மட்டும்தான். மற்றபடிக்கு சைவர்கள் வந்து இவங்களோட இந்த கடவுள் நிலைக்கு ஜைனர்களோட நிலையை கடவுளுங்கிற ஒரு பொசிஷனை வச்சு பக்கம் அருகாமை வினையை அறுக்கிறது அறுக்க முடியாமல் இருக்கிற தன்மையை தான் அவங்க வித்தியாச வித்தியாசமாக பேசிட்டாங்க. சரிங்க, நம்ம அடுத்த வகுப்பை வந்து ஏற்கனவே அது தோழர்கள்லாம் சொன்னாங்க, அது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியாத மாதிரி